கட்சி நிகழ்ச்சியா இருக்கட்டும், பொதுமக்களுக்கு சார்ந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், தன்னுடைய சுயநலம் பார்க்காம பொதுநலம் கருதி களத்துல இறங்கி யார் அதை உண்மையா செஞ்சு முடிக்கிறானோ அவன் தான் உண்மையான செயல்வீரன். அப்படி பார்த்தா இந்த மாவட்டத்துடைய முதல் செயலர் அந்த முதுசாமி அவர்கள் தான். இந்த மாவட்டத்துடைய இரண்டாவது செயலர் அந்த நல்லசிவம் அவர்கள். இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர் நிர்வாகிகள் சொல்லுமா, இந்த கூட்டத்தில் உலக எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் உண்மையான கழகத்துடைய செயல் வீரர்கள். அதனால்தான் இந்த கூட்டத்திற்கு பெயரே செயல் வீரர் கூட்டம். 76 ஆண்டு விசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறை தண்டனை. 80 ஆண்டு திமுகவுடைய இளைஞரணி ஆரம்பிக்கும் பொழுது 7 அமைப்பாளர்கள் ஒருவர். அதன் பிறகு 83 ஆண்டு இளைஞரணியினுடைய மாநில இளைஞரணியினுடைய செயலாளர். 2006 ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர். 2008 கழக பொருளாளர். 2009 ஆண்டு துணை முதலமைச்சர். 2016 ஆண்டு சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர். 2017 ஆண்டு கழகத்துடைய செயல் தலைவர். 2012 ஆண்டு கலைஞருடைய மறைவுக்கு பிறகு கழகத்துடைய தலைவர். அதன் பிறகு 2021 ஆண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்துடைய முதலமைச்சர். இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உழைப்பால் உயர்ந்தவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள். யாருடைய காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவர் கிடையாது நம்முடைய தலைவர் அவர்கள். நான் யார் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து எதிர்கட்சியாக இருக்கும்போதும் நீட் தேர்வை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட உங்களுடைய கைகளில் அந்த நீட் தேர்வு எடுத்ததற்கான போஸ்ட் கார்டுகள் உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தை போது சொன்னோம், ஆமாம் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னோம். ஆனால் அதற்காக உண்மையாக போராடி கொண்டிருக்கிறோம். சட்டமன்றம் ஆட்சி அமைந்து ஒரே வாரத்தில் அதற்காக ஒரு குழு அமைத்து நீதியரசர் திரு ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைத்து தமிழ்நாடு முழுக்க அவங்க பயணம் பண்ணி அனைத்து தரப்பினரையும் சந்தித்து ஒரு ஆய்வறிக்கை கொடுத்தாங்க. நீட் தேர்வு ரத்து செய்யணும் வேணாம் அப்படின்னு சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சு அவர் கிடப்பில் போட்டு மீண்டும் நமக்கு தலைவர் அழுத்தம் கொடுத்து இப்பொழுது பிரசிடென்ட் கிட்ட இருக்கு, கையெழுத்திற்காக இருக்கு. அதை வலியுறுத்தி தான் இருந்த நீட் தேர்வு, இந்த நீட் பிரச்சனை தனிப்பட்ட உதயநிதியோட பிரச்சனையோ தனிப்பட்ட திமுகவுடைய பிரச்சனையோ தனிப்பட்ட இளைஞரணியோட பிரச்சனையோ கிடையாது. தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனை. கலைஞர் தான் முதலமைச்சர் இருக்கும்பொழுது கிராமப்புறங்கள் இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு நுழைவு தேர்வை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து செய்து புத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்லுனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுது கூட தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல, அந்த அம்மையார் ரத்து செஞ்சாங்க, முடியாது தாங்க. அந்த அம்மையார் இறந்த பிறகு இந்த அடிமைகள்லாம் ஒன்றிய பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைச்சாங்க. 6 வருடங்களுக்கு முன்பு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி அனிதா 1200 1176 மதிப்பெண், எப்படியாவது மருத்துவர் ஆகணும்னு நினைச்சிருந்த பொண்ணு இன்னைக்கு அனிதா உயிரோடு இருந்திருந்தார். மருத்துவர் டாக்டர் அனிதா. அனிதா ஆரம்பிச்சு இந்த 6 வருடங்களை மட்டும் 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. திமுக பிரச்சனையா, உதயநிதியோட பிரச்சனையா, மக்கள் பிரச்சனை, மாணவர்களுடைய பிரச்சனை, மருத்துவ கனவு. நீட் தேர்வு வந்தா என்னன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, நீட் தேர்வு மெடிக்கல் காலேஜ் தான் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப நான் இப்ப என்ன நடக்குது, ட்ரைனிங் சென்டர், இந்த நீட் தேர்வுக்காக ட்ரைனிங் சென்டர் வச்சு அவங்க எல்லாம் லட்ச லட்சமா சம்பாதிச்சுருக்காங்க. இந்த வருடம் அனிதாவில் ஆரம்பித்து இந்த வருடம் ஜெகதி சென்ற ஒரு குழந்தை, சென்னையை சேர்ந்த பையன், குரம்பேட்டை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், நீட் தேர்வில் தகுதி இல்லைன்னு சொல்லி தற்கொலை எழுதி வச்சு போயிட்டான். அடுத்த நாள் ஜெகதீஸ்வருடைய தந்தை பையன் இறந்து போயிட்டானே அப்படின்னு அடுத்த நாள் பையனுடைய தந்தையும் இறந்து போயிட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டார்.
ஒரு குடும்பத்தையே இந்த நீட் தேர்வுக்கு நம்ம இழந்திருக்கிறோம். 22 குழந்தைங்க இழந்திருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்முடைய இந்த கையெழுத்து இயக்கத்தை உண்மையாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாநாட்டில் 50 லட்சம் கையெழுத்துகளை பெற்று நம்முடைய தலைவரிடத்தில் கொடுப்போம். அதை எடுத்து கொண்டு போய் டெல்லியில் கொண்டு போய் ஒன்றிய ஜனாதிபதியை போய் சந்திப்போம். இதுவரை இந்த 25 நாட்களில் இந்த கையெழுத்தை துவங்கி இயக்கத்தை துவங்கி 25 நாட்களில் இணையதளம் வாயிலாக இதுவரை 16 லட்சம் கையெழுத்துக்களை பெற்றுள்ளோம். போஸ்ட் கார்டு மூலமாக கிட்டத்தட்ட 11 லட்சம் கையெழுத்துக்களை பெற்றுள்ளோம். டிசம்பர் 17 இன்னும் 28 நாட்கள் இருக்கிறது. அதற்குள் கண்டிப்பாக அந்த 50 லட்சம் கையெழுத்தை பெற்று என்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு ரத்து பெறுகிறோமோ அன்றைக்கு தான் உண்மையான மாணவர்களுடைய வெற்றி, நம்முடைய போராட்டத்திற்கு எடுத்த வெற்றி. இதை மக்களிடத்தில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். இளைஞரின் தலைமையில் நீங்கள் சேர்க்க வேண்டும். இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் எத்தனை பேரும் கொள்கை கூட்டமாக நீங்கள் மாற வேண்டும். நான் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யும் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது கூட நான் சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்களும் சேர்ந்துதான் நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு சொல்றீங்க. தொடர்ந்து நீங்க முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் மசோதா தாக்கல் பண்ணீங்க. தயவு செய்து நீங்களும் இதுல கையெழுத்துல பங்கு பெறுங்க. நீட் தேர்வு ரத்தாச்சுன்னா ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இளைஞரணி மாநாடாக நம்முடைய சேலம் மாநாடு இருக்க போகுது. நம்முடைய இயக்கத்துடைய வரலாறுகள்லாம் அந்த மாநாட்டில் பேசப்படும். இன்றைக்கு இன்னைக்கு அன்னைக்கு முத்துசாமி அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. எத்தனையோ செயல்வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். இதுவரை கிட்டத்தட்ட 50 மாவட்டங்களின் செயல்வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஈரோடு மாவட்டத்துடைய செயலர் கூட்டம் மிகச்சிறப்பாக மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையான ஏற்பாடுகள் சொல்லப்போன இந்த செயலர் கூட்டமே ஒரு மினி மாநாடு போல நடந்து கொண்டிருக்கிறது. பல வெற்றி மாநாடுகளை நடத்தியவர் அண்ணன் குப்புசாமி அவர்கள். இங்கே அருமையான ஒரு புகைப்பட கண்காட்சி. இளைஞரின் தமிழ்மார்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னா அவங்க போய் நம்மளுடைய இயக்கத்துடைய வரலாறுகள், நம்ம என்னெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு இங்கே ஒரு மிகச்சிறப்பான புகைப்பட கண்காட்சி. அதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அது மட்டும் இங்க பேசும்போது அவர் சொன்னார், தொலைபேசியில் என்னை அழைத்ததாகவும் இங்க இருக்கக்கூடிய பெருந்துறை சிப்காட்ல ஒரு 10 வருஷ கோரிக்கை. அந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு வசதி கிட்டத்தட்ட 40 கோடி அவர் சொன்னார். தொலைபேசியில் நான் சொன்னேன், அவர் கேட்டாரான்னு தெரியல, ஆனா வந்து வரும்போது செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தொலைபேசியில் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி நீங்கள் வரும்போது அதை முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், அதை முடிக்காமல் வராதிங்கன்னு அர்த்தம். அதனால தான் தலைவர்கிட்ட போய் முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லி இது 10 வருஷ கோரிக்கை, தலைவர் அவர்கள் ஒரே கையெழுத்தில் போட்டு கொடுத்துட்டாங்க. 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பெருந்தூரில் இருக்கக்கூடிய அந்த சிப்காட்டுக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு அந்த வசதி 40 கோடி ரூபாயில் ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டு இதுவரை வரலாற்றிலே எந்த ஜிஓவோ இவ்வளவு சீக்கிரம் பாஸ் பண்ணப்பட்டதே கிடையாது. அப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிய போது ஆட்சி காலம். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தையும் தேர்தல் அறிக்கையில் சொன்னதையும் செஞ்சிருக்கிறோம், சொல்லாததையும் செஞ்சு கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதில் முக்கியமான ஒரு 4 திட்டங்களை இளைஞர் தமிழ்மார்கள் நீங்கள் மனசில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பொதுமக்களை சந்திக்கும் போது, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் குடும்பத்தினரோடு இருக்கும்பொழுது இந்த திட்டங்களை பற்றி நீங்கள் பேச வேண்டும். குறை சொல்லுவாங்க, இந்த ஆட்சியில் எதுவுமே செய்யலை, சொன்னதை செய்யலை, நீங்கள் சொல்லணும். நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பு வைப்பதற்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் சொன்னார், சொன்னதை முதல் கைதில் செஞ்சார். என்ன, மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து வசதி திட்டம். ஒவ்வொரு மகளிரும் மாதம் மாதம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க, வருஷத்துக்கு 12000 ரூபாய். அது இன்னொரு திட்டம், அரசு பள்ளியில் படிச்சு எந்த கல்லூரியில் போய் மேல் படிப்பு படி படிக்கணும்னாலும் பெண்களுக்கு பெண்களுடைய கல்வியை தரத்தை உயர்த்தணும்னு, பெண்கள்லாம் வெளில வரணும் கல்வி கற்கணும்ன்ற ஒரே எண்ணத்தோடு புதுமை பெண் அப்படின்ற திட்டம். அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரி போகணும்னாலும் மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுகின்றது. இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம். அதே மாதிரி இன்னொரு திட்டம், தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லவே இல்லை, வாக்குறுதி கொடுக்கவே இல்லை, ஆனால் இதையும் நம்முடைய தலைவர் செஞ்சார். என்னன்னா இதுவும் கல்வி சம்பந்தப்பட்டது தான், குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கிறதுக்காக 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா காலையில முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னாடிலாம் பெற்றோர்கள் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள்லாம் ஒரு வருஷத்தோடைய குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க.
சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. வெறுமையத்தோட போறானே, பசியோட போறானே, போய் தூங்கிட்டான் நம்ம வகுப்புல, பசியோட இருப்பானே, படித்தானா அப்படின்னு ஒரு வருத்தத்தோட இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க, ஆசிரியர்கள் வாழ்த்துறாங்க, மாணவர்கள் வாழ்த்துறாங்க. பெற்றோர்கள் தைரியமா என் பையனை பாத்துக்கிறதுக்கு, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மன நடத்து இருக்கு அப்படின்னு தைரியமா சந்தோஷத்தோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. ஒவ்வொரு நாளும் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தினால் பயன்பட்டுருக்கிறாங்க. 31,000 அரசு பள்ளிகளில் 17 லட்சம் குழந்தைங்க தினமும் வந்து காலை உணவு திட்டத்தில் பயன்பட்டுருக்கிறாங்க. இதற்கெல்லாம் உத்தாய்ப்பாக மிக மிக முக்கியமான வாக்குறுதி, தேர்தல் இருக்கிற சொந்த வாக்குறுதி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய் உரிமை தொகை. கலைஞருடைய நூற்றாண்டில் செப்டம்பர் 15 பேர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் தலைவர் அவர்கள் துவங்கி வச்சுட்டாங்க. 2 மாசம் 1 நாள் முன்னாடியே கொடுத்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, அரசு திட்டங்கள்லாம் கொஞ்சம் தாமதமா வரும். ஆனா நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா 15 தேதி சொல்லி 14 தேதியே கொடுத்துட்டாரு. செப்டம்பர் 14 கிட்டத்தட்ட 1 கோடி பயனாளிகள் மட்டும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் மட்டும் 1,14,00,000 மகளிர் இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம இப்ப பின்பற்றி அந்தந்த மாநிலங்கள் இப்ப இந்த திட்டத்தை அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க. எனவே 4 திட்டத்தை நீங்க மனசுல பதிய வைத்துக் கொண்டு உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள்லாம் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும்.